Hi friends, welcome to Chennai Variety Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரெட் வச்சு வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்கூல் விட்டு வரும்போது பசியோடு வருவாங்க. அந்த டைமில் இந்த ரெசிபியை நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக நான் 12 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிரெட் வேணால் எடுத்துக்கலாம். ஸ்வீட் பிரெட் இல்லைனா சால்ட் பிரெட் எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இதோட சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதோடவே சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த பிரெட் எல்லாம் இந்த அளவுக்கு நான் பவுடர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ண பிரெட்டை மிக்சிங் பவுலில் சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவின முட்டைக்கோஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா சாப்பர் இருந்ததுன்னா சாப்பரில் கூட சாப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்க்குறேன். காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா சிக்கன் 65 மசாலா கூட சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார், ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஹாஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பிரெட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் முட்டைக்கோஸும் கேரட்டும் சேர்த்து செஞ்சுருக்கும். இன்னும் இதில் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன், கேப்சிகம் இந்த மாதிரி காய்கறிகளை சேர்த்து செஞ்சாலும் இது ரொம்ப சுவையாக இருக்கும். இதையெல்லாம் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம கையாலே இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் தேவைப்படாது. முட்டைக்கோஸ்லேருந்தும் கேரட்லேருந்தும் போதுமான அளவுக்கு தண்ணி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரெட்டுலேயும் நம்மளுக்கு ஈரப்பதம் இருக்கும். ஸோ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தி மாவு அளவுக்கு இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதில் நானும் ஒரு ட்ராப் அளவுக்கு கூட நான் தண்ணி சேர்க்கல. இதில் இருந்த தண்ணியே எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ இதை வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இதை சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பால்ஸ் ஷேப்பில் தான் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சின்ன சின்ன உருண்டைகளாக தான் பிடிக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி உருண்டைகளாக ரெடி பண்ணதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ரொம்ப சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம ஆயிலேருந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற உருண்டைகளையும் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேன். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் குடமிளகால பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இது ரொம்ப நேரம் ஆயிலில் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 30 seconds இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். நம்ம ஆல்ரெடி பிரெட் மிக்சர்லேயும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். ஸோ இதுக்கு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இதையும் ஒரு 30 seconds நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்க்குறேன். 1 tablespoon டார்க் சோயா சாஸ், 1 tablespoon ரெட் சில்லி சாஸ், 2 tablespoon டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஊற்றின சாஸ் எல்லாம் நல்லா இந்த மாதிரி ஒரு பாயில் வர வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக நான் 1 teaspoon கார்ன்ஃப்ளோரை 1/2 cup அளவுக்கு தண்ணியில் சேர்த்து நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளோர் சேர்த்ததும் ரொம்ப சீக்கிரமாகவே திக்காயிடும். ஸோ நான் இன்னும் 1/2 cup தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1/2 teaspoon அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த சாசஸில் எல்லாமே உப்பு இருக்கும். இப்போ காய்கறிக்கும் இந்த கார்ன்ஃப்ளோருக்கும் மட்டும் நம்ம உப்பு சேர்த்தா போதும். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது இந்த அளவுக்கு கொதிச்சு வரும்போது நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பிரெட் பால்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 2 minutes இந்த சாஸில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த பால்ஸ்லாம் நல்லா சாஃப்ட் ஆகி சாசஸ்லாம் அப்சார்ப் பண்ணிக்கும். சில பேருக்கு இது கிரேவி மாதிரி சாப்பிட பிடிக்கும். அப்படி வேணும்னா நம்ம ஊற்றின சாசஸ்லாம் 2x the amount சேர்த்துட்டு இதை கிரேவி மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக தான் செஞ்சுருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசிபி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரெட்டை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிரெட் சில்லி ரெசிபியை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்குக்கு இது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ கடைசியாக ஃப்ளேவருக்காக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நம்ம சூப்பரான பிரெட் சில்லி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.